₹12 வரும் சார் ரெண்டு பிளேட்டியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ₹1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா டெலிவரி கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் சொன்னாங்க 100 150 குட்டியும் போட்டு வச்சிருக்கீங்க சோ நெக்ஸ்ட் இதான் பார்க்க போறது ரொம்ப அழகா இருக்கு நல்லா குண்டு குண்டா வர மாட்டானுங்களே ஓகே கிரீன் பலூன் பேரட் ஓகே கிரீன் டெரர் உங்களுக்கு வந்து அந்த மவுத் அண்ட் எல்லாம் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும் நினைக்கிறேன் இதுல ப்ளூ மாஃப் ஓகே டஸ் ரூஸ்டி மூணு இருக்கும் ஓகே ரூஸ்டி கொளத்தூர் ஃபிஷ் ஃபார்ம் வந்திருக்கும் ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வச்சுருந்தேன் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருந்தோம் டேங்க் கேஜ் வெளியூர் போனதெல்லாம் பட் ஆனால் எல்லாம் டெலிட் ஆனதுனால இப்போ டெய்லி டெய்லி தான் வீடியோ எடுக்கிறோம் நிறைய பேர் வந்து ஃபிஷ் ஃபார்ம் கேட்டுருந்தீங்க ஏன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து பேக்கெட் ஃபிஷஸ் தான் கவர் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் ஃபிஷ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபிஷஸும் இருக்குது ஜென்ரலாக நம்ம வாங்குறதுலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1 ஸ்டார்ட் ஆகுமா டெலிவரி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னாங்க 100 150 சொன்னாங்க கம்மியாக வாங்கினீங்கன்னா அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்த மாதிரி ரேட் மாறுமா ஸோ ஒரு டப்பாக்கே பார்த்தீங்கன்னா 200 ரூபா அந்த மாதிரி தான் வரும்னு சொன்னாங்க அந்த டப்பா ஃபுல்லாக நீங்கள் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா அண்ட் இந்த இடத்துல தான் நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் டெரரு ஒரண்டா கோல்டு டெட்ரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபிஷஸ் வச்சுருக்காங்க வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ஆனால் இதில் என்னென்ன ஃபிஷ்னா இருக்குது ஓகே ஸோ பிளாட்டி கப்பீஸ்லாம் இருக்குது ஸோ என்னென்ன ப்ரைஸ்னா வரும் இதெல்லாம் அப்புறம் ஓகே டாப் கோரா டாப் கோரா எவ்வளோண்ணா வரும் டாப் கோரா ஹோல்சேலில் எடுத்தால் 6 அந்த ரேஞ்சில் வரும் ரீட்டெல்லாம் ரீட்டெல்லாம் 10 ஓ என்ன ஃபிஷ்ணா அதெல்லாம் பலூன் பேரட் ஓ பலூன் பேரட்டா செமையாக இருக்கே ஸோ இதில் என்னென்ன இருக்குது ஒயிட்டும் இருக்குது ஒயிட்டு அப்புறம் க்ரீன் ஓகே இது வந்து க்ரீனா வர மாட்டானுங்களே ஓகே க்ரீன் பலூன் பேரட்டு தண்ணி அடிச்சிச்சா ஓகே இதோட ரேட் என்னென்ன வரும் குட்டியும் போட்டு வச்சிருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கும் குண்டு குண்டா எல்லாரும் டெலிட் பண்ண சொன்னாங்க குட்டி குட்டி சைஸ் இல்லனா இது வந்து சேல் பண்ணுறதுக்கா ஆமாம் இந்த சைஸ்லேயே சேல் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் என்ன ரேட்னா வரும் ரீட்டைலுக்கு 25 வரும் ஓகே இந்த சைஸில் ரீட்டைலுக்கு ஐயோ கையில் மாட்டவே மாட்டானுங்களே ரீட்டைலுக்கு இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா 25 ரேஞ்சில் வருவானா இவங்கெல்லாம் சிச்சிலைட் வெரைட்டியானா ஓகே சிச்சிலைட் வெரைட்டி ஓகே ஸோ இப்போ க்ரீன் மட்டும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் வந்து 25 ரூபீஸ் ஸோ நெக்ஸ்ட்டுனா எதிர்ப்பு பண்ணுங்க ஓகே இது என்னதுன்னா ஓகே நம்ம வந்து கண்ட்ரி ப்ரீடு ஐயோ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ப்ரீட் ஃப்ளோரானா ஸோ இதெல்லாம் எவ்வளோண்ணா வரும் 100 ரேஞ்சில் வரும் ஓகே என்ன சைஸில் 100 வரும் அப்படி எடுத்து காட்டுருங்க ஓகே எது எடுத்தாலும் 100 ஸோ இது எடுத்தாலும் 100 அவ்வளோ பெருசாக இருக்கு இந்த முட்டை வராதாண்ணா தலைமையில் சொல்ல முடியாது ஊ என்ன பிரச்சனை ஓகே கோல்டு இதெல்லாம் இருக்குது ஓ ஓகே எல்லோ வீடோ க்ரீன் வீடோ ஸோ இந்த சைஸில் சேல் பண்ணுவீங்களா ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடோ என்ன ரேஞ்ச்னா வரும் இதெல்லாம் 20 வரும் இந்த சைஸ்க்கு சொல்கிறீங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸா எல்லோ வீடோனா எல்லோ அதே தான் ஓகே அதே 20 ஸோ இது பெரிய சைஸ் சின்ன சைஸ் எது எத்தனை 20 இல்லை எப்படி இது எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஓகே செலக்ட் பண்ணி எடுக்கலாம் இது வந்து ஒரண்டாவா ஒரண்டா எவ்வளோனா ஒரண்டா வந்து 40 வரும் 40 வரும் ஸோ ஒரண்டாவும் பார்த்தீங்கன்னா 40 வருமா நல்லாவே இருந்துச்சு அண்ட் பக்கத்து டேங்க்ல கூட சின்னது ப்ரீதிங் மாதிரி அது என்னன்னா ஜீப்ராவா ஓகே சூப்பர் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் நம்ம பார்த்துட்டோம்ல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போக போகிறோம் ஸோ அந்த சைட்லாம் நிறைய ஃபிஷஸ்லாம் வச்சிருக்காங்க அண்ட் ரொம்ப பெரிய ஃபிஷ் ஒன்று வச்சிருக்காங்களா நெக்ஸ்ட் அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஓ வாவ் ரெடியா
ஆனா என்ன ஃபிஷ்னா அது இல்ல ப்ளூ மார்ஃப் ஆவாடஸ் ரூஸ்டி மூணு இருக்கும். ஓகே ரூஸ்டி ப்ளூ மார்ஃப் ஆவாடஸ் இது கரெக்ட்டா ப்ரோனஸ் பண்ணா ப்ளூ மார்ஃப்ல எவ்வளவுனா ப்ளூ மார்ஃப்ல 8 ரூபீஸ் வரும். ஓகே 8 ரூபீஸ் இந்த சைஸ்க்கு எல்லாமே 8 வரும். ஒயிட் மட்டும் 10 12 வரும். ஓகேவா சொல்லுங்க அந்த ஆவாடஸா ஆவாடஸ் அது என்ன ரேஞ்ச்னா வரும் அது 8 அந்த மாதிரி 5 இல்ல வரும். ஓகே அதுக்கு அப்புறம் வேற என்ன ஃபிஷ் இருக்குதுல இல்ல ரூஸ்டி ஆரஞ்சு கலர் இருக்கும். ஆரஞ்சு ஆயிருங்க இருக்கும் நான் வர மாட்டிக்கிறேன் இலையா. ஓகே ரூஸ்டி மாட்டுங்க மாட்ட மாட்டேன். ஓகே ரூஸ்டிலாம் என்னென்னா ரூஸ்டி அதே ரெண்டு தான் வரும். ஓகே எல்லாமே 8. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்ஃப் ரொம்ப பிடிக்கும். குட்டியிலேருந்து வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிச்சிலேட்டுக்கே தனியாக ஃபேன்ஸ் பேஸே இருக்குது. ஓ ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் ஒயிட் மார்ஃப் பார்த்தீங்களா. ஓகே ஒயிட் மார்ஃப். ஓகே ஸோ இது வந்து ஒயிட் மார்ஃபானா? ஆமாம். ஒயிட் மார்ஃபும் வேறு என்ன இருக்குது? ரூஸ்டி. ரூஸ்டி அங்கே பார்த்தது. ஸோ ஒயிட் மார்ஃபில் என்ன ரேஞ்ச்னா வரும்? ஒயிட் 10-12 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே 10-12 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே ஓ ரெட் ஐ. ஸோ நெக்ஸ்ட்டு இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோ மார்ஃப் வச்சுருக்காங்க. எல்லோ மார்ஃப் வந்து பேரண்ட் வந்து ப்ரீடிங் போட்டிருக்காங்க எடுக்க முடியல நம்மளால். இது பார்த்திங்கன்னா சின்னது வந்து நம்ம எப்பவும் பார்த்தோம்ல ப்ளூ மார்ஃப் ஒயிட் மார்ஃப் அந்த சைஸில் வாங்குறீங்கன்னா இது வந்து 15 ஸ்டார்ட் ஆகுமா. இன்கேஸ் பேரண்ட் சைஸில் வாங்குனீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் ஒயிட் மார்ஃப் தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அது ரொம்ப ரேர் வெரைட்டிஸ் தான். ப்ளூ வந்து அடிக்கடி அதை நிறையவே கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாலிஸ் வச்சுருக்காங்க. சன்ரைஸு பிளாக்கு ஒயிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பேரண்ட் சைஸில் இருக்குப்பா. ஓ வேறு என்ன இருக்குதுல்ல? இல்லை அந்த ஃபால்கோரானு வாங்குவோம். ஃபால்கோரா ஓகே. மாலி அதான் சொன்னேன் பேரண்ட் வந்து 8 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே பேரண்ட் 3 ரூபீஸ் அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுனா? ஆ அதுவும் ஆரஞ்சு மாலி தான். அதில் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து வர மாதிரி. ஆமாம் ஓகே. ஸோ மாலிலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபார்மில் வந்து நிறைய ஃபிஷ் சூப்பராக இருந்துச்சு அண்ட் அண்ட் கம்மி ரேட்டுக்கே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒன்று இருக்குது, அதுதான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சைட் பார்த்தோம்ல, இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் வந்துட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஜீப்ரா இருக்கா, நான் எடுத்து காட்டுங்க. ஸோ என்னென்ன ஃபிஷ் அதில் இருக்குது? ஜீப்ரா மட்டும்தான் இருக்கும். அப்புறம் க்ரீன் எல்லோ கலந்துருக்கும் இதில். ஓகே க்ரீன் எல்லோ. இதில் என்னதுன்னா அது மாலி. ஸோ மாலியாக இருக்குது இதில். ஸோ இப்போ ஜீப்ராவில் என்ன ரேட்னா வரும்? ஜீப்ரா ஃபீடிங் பார்த்தீங்கன்னா 1-1.5 ரூபாயில் இருந்துருக்கோம். இது வந்து இப்போ நாங்கள் 1.5 ரூபா போடுறோம். ஓகே இது வெரைட்டிஸ் நம்ம சைஸ் பார்த்து தனியாக பிரிச்சு வைக்கிறது. ஆமாம் ஆமாம் நாங்கள் தனியாக சைஸ். இப்போ மாலிலாம்? மாலி வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே 3 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது இப்போ சன்ரைஸ் நம்மக்கிட்ட பேரண்ட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பீஸ் 8-10 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஓகே பேரண்ட் நம்ம வீட்டில் கொண்டு போய் கூட ரீட் பண்ண முடியுமா? ஆ குட்டியாக இருக்கும். தொட்டில் இருக்கா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா சின்ன சைஸா? ஆமாம் இது குட்டி பிரித்து போட்டு வச்சுருக்கோம். இதில் க்ரீனு எல்லோ இருக்கும். ஆ அப்புறம் மாலியும் இருக்குது இதில். ஆ மாலி இருக்கும். ஓகே இந்த சைஸில் விற்பீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் சைஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து எல்லாமே இருக்கும். இதில் நம்ம பிரித்து பிரித்து சைஸ் பார்த்து நம்ம பக்கத்து டேங்க்கில் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? இதோட இன்னும் சின்னது இருக்கும். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பாண்ட் வச்சுருக்காங்களா, அங்கே வந்து ப்ரீட் பண்ணி சின்னதை எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னது கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் இது வந்து செல்லிங் சைஸில் இருக்குது. ஸோ நம்ம சின்னதுலேருந்து பெருசு அது வரைக்கும் தான் பார்த்தோம். ஸோ இப்போ ரொம்ப சின்னது பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி தான் இருக்குது. க்ரீனு எல்லோ எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சைஸில் சேல் பண்ண மாட்டீங்க? சேல் பண்ண மாட்டேன். ஓ பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்னதுன்னா நினைக்கிறேன். இது 30-35 ரேஞ்சில் வரும். ஓகே 30-35 ரேஞ்ச். இந்த இந்த சைஸ் வந்து 30-35க்கு வருமா? ஆமாம். என்ன மீன்னா அது? டாப் கோரா. சரி இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய மீன் இருக்கு. அது பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிறாரு அண்ணா. என்னதுன்னா அது? டாப் கோரானா? டாப் கோரா. ஸோ இது என்ன வெரைட்டினா? கோரா ஃபேமிலி. ஓ கோரா ஃபேமிலியா? இது என்ன கண்ணு ரெட்டாக இருக்குது? ஆல்பினோவானா? ஆமாம் ரெட் ஐ. ஓகே ரெட் ஐ. ஓ ரொம்ப பெருசாக.
சோ இது பாத்தீங்கன்னா ஜெயின்ட் போறாங்க. ஓகே ஜெயின்ட் ஜெயின்ட் போறாங்க. ஜெயின்ட் கோராவா நல்லா வந்து ரெட் ஐலாம் இருக்கு, ரொம்ப வந்து துள்ளுறான், எனக்கே லைட்டா பயமா இருக்கு. ஆனா ஒரே ரெண்டு கையில எடுத்து காட்டுங்கண்ணா, அண்ணாவே பயப்படுறாப்ல. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ரேஞ்ச் வருமானா இவ்வளவு வீடியோ எடுத்துக்கோ. ஓ மை காட், பரவாயில்ல, அமைதியா இருக்கானே உங்ககிட்ட. அண்ணா சொல்லுங்கண்ணா, இதை பத்தி இதுல என்னென்ன கோல்டுண்ணா இருக்கு? இது ஃபுல்லா லைன்ஹெட் ட்ரீடிங் போட்டோம். இது இப்ப சேல்ஸ் இல்ல, இதுனா 3 ரூபீஸ் அந்த ரேஞ்சில வரும். ஓகே, என்ன சைஸ்ல நான் 3 ரூபீஸ் வரும் இந்த ரேஞ்ச் அந்த மாதிரி வரும். ஓகே, இந்த சைஸ்ல எல்லாமே லைன்ஹெட் சாதா கோல்ட்ல. ஓகே ஓகே ஓகே, லைன்ஹெட் இந்த சைஸ்ல வந்து 3 ரூபீஸ் வரும். சோ இதுல எல்லா கலர் வெரைட்டிஸ் எல்லா பாட்டனும் கிடைக்குமா? கொஞ்சம் நார்மலாகவே கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காம செக் பண்ணுங்க. அது இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் ஹேமா. பை.